அண்ணா வணக்கங்கண்ணா. ஆ வணக்கங்க அண்ணா. உங்கள் பேர் அப்போ நம்ம கம்பெனி நேமுங்க? என் பேர் மோகனுங்க. என் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கபோக் மேட்ரஸ் ஃபேக்ட்ரி. ஆர்ஆர் கபோக்னா இளவம்பஞ்சி, ஆர்ஆர் இளவம்பஞ்சி பெட்ஸு. எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குப்பிச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் இருக்குது. இது எங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து சென்னையில் ராமாபுரம்ங்கிற பிளேஸில் இருக்குது. நாங்கள் இந்த தொழில் வந்து ஒரு 30 வருஷமாக இதே ஓன் பிளேஸில் இங்கேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இல்லைண்ணா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங்னு எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ ஆர்ஆர் கபோக் மேட்ரஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே நம்மளே மேக் பண்ணி பண்ணுறதுனால அதனால் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். இது காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்து தான் இயர்லி சீசனு. அந்த டைமில் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த காயை நம்ம அதுலேருந்து எப்போ பஞ்சு தேவையோ அப்போ அந்த காயை உடச்சி பிரித்து எடுத்து அந்த அதில் இருக்கிற பஞ்சில் விதை தண்டு இதெல்லாமே இருக்கும். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஃபைனலாக அந்த பியூர் இளம் பஞ்சுங்கிறது கிடைக்கும். அதை வந்து நம்ம ஜின்னிங் மில்லுக்கு எடுத்துகிட்டு போவோம். அங்கே போய் நம்ம ஒரு பேரல் ஃபுல்லாக அது பிளட் பிளடாக இருக்கும். அது ரன் ஆகிறப்ப நம்ம அந்த உடச்ச பஞ்சை எடுத்து உள்ளே போடுறப்ப அது ஃபுல் ஸ்பீடில் அடிக்கிறப்போ ஒரு நல்லா சைனிங் பண்ணிடும். அந்த பஞ்சை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ பாட்டமில் விதை தண்டெல்லாம் விழுந்துடும். அதை நம்ம எடுத்து சளிச்சு அதில் இருக்கிற விதை தனியாக அந்த மேலே இருக்கிற தண்டு தனியாக பிரிச்சுருவாங்க. அந்த ஃபைனல் உள்ளேருந்து வர பியூரிஃபை இளவு மஞ்சள் தான் நம்ம இப்போ அவுட்லெட்டு, அதுதான் ப்ராடக்ட்டு, நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டுன்ட்டு எடுப்போம். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு அதை வந்து நம்ம 4 kg 5 kg எவ்வளோ கேஜி நம்ம நீட் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் 5 kg பேக்காக கேட்பாங்க. 4 kg அந்த மாதிரி நம்ம எப்போலாம் பஞ்சு தேவையோ அந்த 4 kg 5 kg பேக்கில் நம்ம ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி அது பார்க்குறக்கு பல்காக இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளே ஒர்க் பண்ணி நம்ம அந்த மூட்டையில் பஞ்சு அழுத்தி அழுத்தி 4 kg வெயிட் போட்டு எடுத்து நம்ம அந்த இதை தான் நம்ம பஞ்சாவும் சப்ளை பண்ணுறோம். நம்ம பெட்டுக்கு மேக் பண்ணுறக்கும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சை வச்சு தான் நம்ம பண்ணி ஃபைனலாக சேல் பண்ணுறோம். ஒரு பெட்டுக்கு பஞ்சு தேவையான எடுத்து ஃபைனலாக எடுக்கிறக்கே ஒரு 4 டேஸ் 3 டேஸ்க்கு மேலே ஆயிரும். நம்ம அந்தளவுக்கு பஞ்சை பியூரி ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிளாத் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் லேபர் ஃபில் பண்ணி பண்ணுறக்கே ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆகுங்க. அந்த மாதிரி இவ்வளோ ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் நம்ம பியூர் ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு வர அந்த இளவு மஞ்சள் வச்சு தான் நம்ம இந்த என்ன எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணி கொடுக்குறோம். இது நம்ம ரீயூஸும் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்தில் பெட்டு டேமேஜ்னா கூட இது நம்ம அதே ஃபோம் ஸ்ப்ரிங்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி பண்ணுறது கஷ்டம். இதுனா உங்களுக்கு துணி மட்டும் ஏதாவது ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட இந்த பஞ்சோட லைஃப் 20 வருஷம் 5 வருஷம்னாலும் தாராளமாக லைஃப் வரும். பொடியானால் மட்டும்தான் தூள் தூளாக நுணுங்கி அதை அடர்த்தி குறைஞ்சி பவுடர் ஆகிறப்ப தான் வேஸ்ட்டாக போகும். அதுக்கு லாங் டைம் எடுத்துங்க. ஒரு 20 வருஷம் ஆனால் தான் அந்த கண்டிஷன் வரும். அதுக்குள்ளே நம்ம எதாவது கிளாத்தை ஒரு 6 வருஷத்தில் கிழிஞ்சிருச்சுன்னா கூட திரும்ப புது கிளாத்தை அதே சைஸுக்கு ஸ்டிச் பண்ணி அந்த பஞ்சை பிரித்து எடுத்து அதே பஞ்சை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அந்த மாதிரி ரீஒர்க்கும் பண்ணலாம், அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் பஞ்சாவும் டைரெக்டாக யாராச்சும் பஞ்சை ஹோல்சேலில் வேணும் அப்படின்னாலும் பஞ்சாவும் கொடுக்குறோம். பெட்டு ஹோல்சேல் ரீட்டைல் ப்ரைஸுக்கு பெட்டாக வேணாலும் பல்காக அப்படியும் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், பஞ்சு உங்களுக்கு ரா மெட்டீரியல் பஞ்சே வேணும், எனக்கு ஒரு 50 மூட்டை அந்த மாதிரினாலும் எங்கனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக அதை டெலிவரி ஃப்ரீ பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். எங்களுக்கு என்ன பல்க் ஆர்டர்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துருவோம். இப்போ ஒரு பேக் 2 பேக்குனா நம்ம அதுக்குண்டான டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டு அதை அவங்க லொக்கேஷனுக்கு பஞ்சாவே அனுப்பிச்சு கொடுத்துருவோம். எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குப்பிச்சிப்பாளையங்கிற ஊரில் இருக்குது. மேட்டூர் மெயின் ரோடு தான். அடுத்தது இன்னொரு பிரான்ச் எங்களோடது சென்னை ராமாபுரத்தில் இருக்குதுங்க. வள்ளுவர் சாலை ராமாபுரம் சென்னை. நாங்கள் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 100% குவாலிட்டி ஒரு தரமான பொருளாக கொடுக்குறேங்க, நாங்கள் உறுதி கொடுக்குறோங்க. அப்புறம் உங்களுக்கு டெலிவரி பார்த்தா அந்த கரண்ட்டில் என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதெல்லாம் இப்போ டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறோம். அது மாதிரி பில்லோ கரண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்தந்த பெட்டுக்கு. அந்த மாதிரி கரண்ட்டில் என்ன இது போகுதோ ஆஃபர் அந்த இதை அவங்களுக்கு அப்ளை பண்ணி பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே, சென்னையிலே வந்துட்டு பிரான்ச் இருக்குது? ஆ ஆமாங்கண்ணா, சென்னையில் ராமாபுரத்தில் இருக்குது. ராமாபுரம். ஆ ஓ சரி சரிங்கண்ணா. அண்ட் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் அதாவது குப்பிச்சிப்பாளையங்கள. ஆ ஆமாண்ணா, இந்த லொக்கேஷனில் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். மேட்ரஸ் வந்துட்டு அது முக்கியமாக இளவு மஞ்சு சொந்தமாக இளவு மஞ்சு போட்டு நம்ம பெட்டு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த அவங்களுக்கும் நமக்கும் என்ன வந்துட்டு ஒரு தனித்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? இது நம்ம எல்லாமே பிராண்டு வைஸாக பண்ணுறது தானே. நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சோ கிளாத்தோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் ப்ளஸ் வாரண்டி, எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் உங்களுக்கு ஹெவி பெட்டுக்கு எல்லாத்துக்கும் வாரண்டியோட 5 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக எங்களுக்கு இதே குடிசை தொழில் மாதிரி பாரம்பரியமாக ஒரு 30 வருஷமாக எல்லாருமே இதே பிஸ்னஸ் தான். நாங்களும் அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா பண்ணதை எடுத்து நம்ம திரும்ப நம்ம ஜென்ரேஷன் வரப்போ அப்படி கன்னியூவாக பண்ணிட்டு வரோம்.
இது நான் சிட்டி சைடில் இருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த இளவம்பஞ்சோட பெனிஃபிட் என்ன. அதான் இப்போ நான் கேட்க வந்தேன், ஃபோமுக்கு இந்த காயர் ஸ்ப்ரிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கும் நம்ம இளவம்பஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்து பெனிஃபிட் இருக்குங்க? இது வந்து நம்ம நேச்சுரலாக ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, காயா விளையிறத மரத்துலேருந்து வரதை எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து உடச்சி நம்ம பஞ்சு எடுத்து அந்த பஞ்சில் இருக்கிற விதை தண்டு இது எல்லாமே நம்ம ப்யூரிஃபை பண்ணுறோம். ஜின்னிங் மில்லுன்னு சொல்லிட்டு அந்த ஜின்னிங் மில்லில் ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற விதை தண்டு எல்லாமே பிரித்து எடுத்துட்டு சுத்தமாக வர இளவு மஞ்சள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் பெட்டுக்கு எல்லாத்துக்கும் மேக் பண்ணுறதுக்கு அந்த பஞ்சை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கலோ எந்த ப்ராசஸும் பண்ணி நம்ம இந்த பஞ்சை இது பண்ணுறதில்லை. அதனால் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்துலேருந்து எல்லாமே காட்டனாக இருக்கிறனால உங்களுக்கு ஹீட் கம்ப்ளைண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் வராது. நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பெட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மெட்டீரியல் தான் அந்த ஃபேப்ரிக் தான் வந்துட்டு காட்டன். ஆ, இது வந்து உங்களுக்கு கரூர் காட்டன் கிளாத்துன்ட்டு பேர் எங்கள் கம்பெனியோட இது பிராண்ட் யூஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு நல்லா ஜிஎஸ்எம் 360 இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஏதோ மேலே குழந்தைங்க ஏறி பெட்டில் விளையாண்டு இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ குயிக்காக கிளாத்து எந்த டேமேஜ் ஆகாது. லைஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம்னாலும் தாராளமாக பெட்டு லைஃப் வருங்க. பெட்டு, சோபா செட்டு, குஷனு, பில்லோஸு, அப்புறம் அந்த டிராவல் பெட்டு, பேபி பெட்டு, நம்ம இது பிரெக்னன்சி பில்லோஸு, இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னதுங்க இது? நம்ம பிரெக்னன்சி லேடிஸ் யூஸ் பண்ணுறது, அவங்க தூங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுக்கு அவங்களோட பொசிஷன் கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணி தூங்குறதுக்கு இந்த மாதிரி இதுவும் கேட்குறாங்க. இளவு மஞ்சளையே வச்சு நம்ம இந்த டைப்புக்கு பண்ணி கொடுத்தா அவங்க குழந்தை பிறக்க வரைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இதை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதில் என்ன வெரைட்டி ஆஃப் பெட்டு, ஹாஸ்டல் பெட்டு நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் திக்னஸ் ஃபோல்டபுள் பெட்லேருந்து ஹெவி பெட் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். நம்ம 3 இன்ச்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹாஸ்டல் பசங்களாக யூஸ் பண்ணுறது, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் தான் இந்த பெட்டு. இது வந்து 3x6.5 இந்த மாதிரி சைஸில் வரும். இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச். இந்த மாதிரி 3 இன்ச்சில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபோல்டு பண்ணிக்க முடியும் ஈஸியாக. பெட் எப்படி ஃபோல்ட் ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்ணி இதை கட்டி வச்சிருக்கிறது தான் இந்த சைஸுங்க. இது எல்லாமே சிங்கிள் பெட்டு. இது வந்து நம்ம 2 வெரைட்டியில் பண்ணுறோம். ஒன்று கொஞ்சம் சாஃப்ட் கிளாத் வச்சு பண்ணுறோம், கொஞ்சம் ஹெவி கிளாத்து. இந்த சாஃப்ட் கிளாத்தில் இருக்கிறது 2500 அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். சரி சரி, இந்த ஹெவி கிளாத்தில் பண்ணுறது ஒரு 3500. அப்புறம் பஞ்சோட அளவும் அதுக்கு இதுக்கும் ஒரு 1/2 kg வித்தியாசம் இருக்கும். இதுக்கு ஒரு 5.5, இது 6 kg போட்டிருப்போம். 2500 நம்ம கிட்ட இருக்குது. ஆமாங்க, அது ஹாஸ்டல் பெட்டு 2500 இருக்குது. அப்புறம் பேபி பெட்டெல்லாம் ஒரு 600 ரேஞ்சிலேருந்தே இருக்குதுங்க. இப்போ இதுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு சிங்கிள், அடுத்தது சூப்பர் கட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் பெட்லேயே 6 இன்ச் ஹெவி பெட்டு நம்ம இது ஸ்டாண்டர்டாக காட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அது நம்ம ஃப்ளோருக்கு தரையில் இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டபுள். இது சிங்கிளுங்க, 3x6.5 சைஸு. இது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கும். நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா பெட்டு பஞ்சு அங்கேயும் நகராமல் ஒரு இடத்துல அப்படியே ஃபைனலாக நம்ம பெட்டு கிளி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பு. அப்புறம் உங்களுக்கு பாடியும் ஒரே ஈவனாக இருக்கிறதுக்கு படுக்கிறப்பங்கோசரம் இந்த மாதிரி இது. இது நம்ம ஒவ்வொன்றிலையும் எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டு நம்ம அதோட சைஸ் என்னென்னு என்ன மாடல் இதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். கியூஆர் கோட் நம்ம குவாலிட்டியும் அப்படி தான். ஒரு ப்ராடக்ட் ஃபைனல் பண்ணி பேக்கிங் எடுக்கிறப்ப குவாலிட்டி செக் பண்ணி குவாலிட்டி செக்குடுன்ட்டு நம்ம அந்த லேபிளும் இருக்கும். ஏதாச்சும் நம்ம கஸ்டமர் பார்சலில் ஏதோ உங்களுக்கு டெலிவரி வரப்போ எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால் கூட நம்ம அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவோம். அவங்களே அங்கே ஃபிசிக்கலாக ஏதாவது கவர் பிரிக்கிறப்ப ஏதோ டேமேஜ் பண்ணால் மட்டும்தான், மற்றபடி இங்கேருந்து நம்மகிட்ட அனுப்புகிறப்ப இதுமாரி செக் பண்ணி தான் நீட்டாக அனுப்பிச்சி கொடுப்பாங்க. சூப்பருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது சூப்பர் காட்டுங்க. இது 4x6 சைஸு, அகல 4 அடி வரும், நீளம் 6.5 அடி வரும். இந்த மொத்தம்னா இது 6 இன்ச்சுங்க திக்னஸ். இதை கஸ்டமைஸாக வேணாலும் 7, 8 இந்த மாதிரி திக்னஸில் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. 8 பண்ணுறீங்களா? 8னா உங்களுக்கு டபுள் லேயர் வச்சு நீட்டாக பஞ்சு இப்படி சைடில் வெளியில் வரத்துக்கு இல்லாத டபுள் லேயர் இந்த சைடில் கொடுத்துருக்குங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் பஞ்சு தள்ளணும்னா ஒரே சதுரமாக ஸ்டிஃபாக இருக்குங்க பெட்டு. அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு திக்னஸை பொறுத்து ப்ரைஸ் வரும். 1 இன்ச்சுக்கு 1000ங்கிற மாதிரி அந்த பெட்டோட ப்ரைஸ்லையும் சேர்ந்து வரும். சரிங்க. இதுக்கு அடுத்தது இது கிங் சைஸுங்க. இது பார்த்தீங்கன்னா 6x6, 3 பேர் பெரியங்களே படுக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த அகலம் வந்து 6 அடி, நீளம் 6.5 அடி அப்படி இருக்குங்க. இது கிங் சைஸு. இது வந்து இப்போ கரண்ட்டில் ஒரு 13500 அந்த மாதிரி கொடுக்குறோம்.
அது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம எப்பலாம் பஞ்சோட மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து நம்ம அதை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஆனால் இது 13,500ங்களா? ஆமாம், நல்லா ஹைட்டாக இருக்குது இது. இது மூணு பேர் ஃபேமிலி பெட்டு மாதிரிங்க. இப்போ கிங் சைஸு, ரெண்டு பேரும் ஒரு குழந்தை இல்லை பெரியங்களே மூணு பேர்னாலும் தாராளமாக படுக்கலாம். எல்லாத்துக்கும் பில்லோ ஃப்ரீ வந்துருங்க. இதுக்கு மூணு பில்லோ ஃப்ரீ வரும். ஓ, மூணு பில்லோ. கிங் சைஸ்னா மூணு பில்லோங்க. இப்போ அடுத்து சூப்பர் காட்டு சிங்கிள்னா அதுக்கு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி. பெட்டுக்கு தகுந்த மாதிரி, பெட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி. அது டிசைன் சூப்பராக இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டிசைன். நல்லா பூ போட்டது இதில் நிறைய இருக்கும். ஒரு 20-30 கலர் இருக்கும். நம்ம கரண்ட்டில் என்ன கலர்லாம் அவங்களுக்கு இருக்க ஸ்டாக்கு அதை செக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுப்போம். அது கூட நம்ம கேட்குற டிசைன் நம்ம வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக அனுப்பிச்சு கொடுப்போம். அவங்க என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்டே மேக் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் என்னென்ன டிசைன் அவைலபிளாக இருக்குன்னு அனுப்புவீங்க, அதில் சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணி அதே இதில் ஒரு டெலிவரி ஒரு வித்தின் 3 days டோர் டெலிவரி வர மாதிரி பண்ணி. இப்போ இந்த பெரிய பெட் இருக்கு இல்லைங்கண்ணா? ஆமாங்க. இதை வந்துட்டு ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோங்க? 3 days ஆகணும். இப்போ நம்ம கிளாத் அவங்க செலக்ட் பண்ணி சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறக்கே அது ஒரு 8 hours ஒர்க் அவுட் ஆயிரும். டோட்டலாக நம்ம அந்த ஃபுல்லாக பெட்டுக்கு டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப ஒரு 1 day ஆயிரும். அடுத்து 1 day செகண்ட் டேயில் நம்ம பெட்டு மேக் பண்ணி பார்சல் வச்சுருவோம். அவங்களுக்கு டெலிவரி ரீச் ஆகிறது மேக்ஸிமம் 1 day ஆயிரும். சப்போஸ் ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டிலே ஆச்சுன்னா அடுத்த நாள் டெலிவரி ஆகும். எப்படி ஒரு டோட்டலாக ஒரு 3 days மேக்ஸிமம் 3 days தான். அது எப்பயாச்சும் இதுனா மட்டும் ஒரு 1 day எக்ஸ்ட்ரா 4 days டோர் டெலிவரி ஆயிரும். பேமெண்ட்டே அவங்க ஒரு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஒரு 2000 எந்த பெட் எடுத்தாலும் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு டெலிவரி ரீச் ஆகி அவங்க லொக்கேஷனுக்கு போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு செக் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை அப்புறம் அனுப்பலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபி மேட்ரஸ்ங்க. இப்போ ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 3-4 வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க ஏஜை பொறுத்து அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களாலும் கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணுவோம். நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறது ஒரு 3 குழந்தைக்கு இந்த சைஸ் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அகலம் 30 inches, நீளம் 40 inches இருக்கும். ஒரு 3 குழந்தை தாராளமாக படுக்கிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இலவ மஞ்சி தான். நம்ம ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு பில்லோ ஃப்ரீ வந்துருங்க. அது நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன கலரில் கேட்குறாங்களோ. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கிறிஸ்மஸ் வர்றதுனால அந்த மாதிரி டிசைனில் கூட அந்த பேபி பெட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பண்ணுறோம். ஆமாம், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க. எல்லா மிக்கி மவுஸும் இந்த டெடி பியரும் இந்த மாதிரி வர்றது. இதுக்கும் பில்லோ வருங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பில்லோ ஃப்ரீ வந்துடும். இது ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு பில்லோங்க. அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது இதெல்லாம். இதுலேயே என்ன கலெக்ஷன் நிறையா இருக்குங்க. இதில் நம்ம என்ன கலர் நம்ம எல்லாத்துலேயும் போட்டு வச்சோம்னா இதாகன்ட்டு முக்கியமான கலரில் போட்டு வச்சுருவோம். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரு இல்லை டாய்ஸு இந்த மாதிரி வர்றதில் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தாங்கனாலே பிடிச்சி போயிடும். அப்போ இதுலேயும் என்ன சின்ன குழந்தை இதுலேயும் வந்துட்டு நம்ம இலவ மஞ்சி தான் போடுவோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இலவ மஞ்சி மட்டும்தாங்க. ஓகே ஓகே. அடுத்து சின்ன குழந்தைனா ஒரு 1 year பிலோ இருக்கிற குழந்தை கை குழந்தைக்கு கூட ஒரு 20-30 சைஸில் கொடுக்குறோம். ஓ, ஜஸ்ட் பான்க்கு. அதுவும் நம்ம ஏதோ குழந்தையும் கிஃப்ட் பண்ணுறப்போ பிறந்த குழந்தை பார்க்க போகிறனா கூட இந்த மாதிரி பெட்டாகவும் ஒருத்தர் கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்குற இதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கான்செப்ட் கரெக்டாக இருக்கும். என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? இது வந்து 600 தான். இது வந்து 1500 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஓ, 600 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக பார்த்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் வைஸாக பார்க்குறதுக்கு சி விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி இதுவும் கொடுக்கலாங்க. பரவாயில்ல. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பெட்டு மாதிரியும் நம்ம பண்ணுறோம். அது வந்து நம்ம காரு பைக்கு எதாவது லாங் ட்ராவல் போகிறக்கு ஸ்பேஸும் அதிகமாக எடுக்காமல் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த மாதிரி ட்ராவல் பெட்டும் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ ஃபோமில் இப்போ ரீசெண்டாக வச்சு பண்ணியிருக்கோம். ஓகே, இதுலேயும் உங்களுக்கு ஃபியூச்சரில் இலவ மஞ்சு வச்சு இந்த மாதிரி பெட்டையும் உங்களுக்கு மேக் பண்ணுறோம். ஒருத்தர் படுத்து கரெக்டாக இருக்கும். இது நம்ம தான் இது மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டா இதுக்கு கீழே இதுலேயே பில்லோ அட்டாச் வந்துடும். பில்லோ அப்புறம் பர்ஸ் இந்த மாதிரி கூட ஏதோ வச்சுக்கலாம். அந்த டைப்பும் இருக்குது இதுலேயே. இது நம்ம படுத்துட்டு மறுபடியும் எடுத்துக்கிறது அதேமாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதுவுமே கிறிஸ்மஸ் பேஸ்ல இருக்க மாட்டேங்குது. இந்த ஒவ்வொரு டிசைன் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். இது எல்லாமே கிளாத் வந்து காட்டன் தான். பியூர் காட்டன் எல்லாமே 100%. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஒரு 1 inch திக்னஸில் தான் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது ஸ்லீப்பிங்கிட்டு. நம்ம ட்ராவலிங் டைப்பில் இப்போ மந்த்லி 1 time அந்த மாதிரி போகிற டைமில் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3x6, 2x6 அந்த மாதிரி சைஸில் இருக்குது. இப்போ 3x6 ஒரு 1200, 2x6 3x6 1500 அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். இது வந்து 3x6ங்க. இது 2.5x6 சைஸ். ஓகே ஓகே. இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது கொஞ்சம் பெரியங்க படுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க. சார் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயும் அதே மாதிரி டிசைன், ஒவ்வொரு இதுலேயும் டிசைன் இருக்கும். இதுக்கும் அதே இது பில்லோ அட்டாச்சிங், உங்களுக்கு அந்த ஜிப் டைப்லேருந்து எல்லாமே வந்துடுங்க. இது நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம் பில்லோ மாதிரி. பரவாயில்ல,
சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது, அதே மாதிரி ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு. அப்படியே இது உங்களுக்கு கிளாத்தும் காட்டன் தான், இது நம்ம நீட்டாக சிங்கிளாக ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுன்னா நல்லா லைஃப் வரும், ஸ்டிச்சிங்குமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இளவு மஞ்சள் பில்லோஸு குஷனு இந்த மாதிரி இதுவும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பில்லோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க, 14x24 15x25 சைஸு. இந்த 14x24 இந்த பில்லோ தான், இது ஒரு 800 கிராம் பஞ்சு அந்த அளவுக்கு போட்டிருப்போம். ஓகேங்க, இதை வந்து கரண்ட்டில் இப்போ ஒரு 300 ரூபா அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே நான் 15x25 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் லென்த்து பெருத்து இந்த பில்லோ. இது பஞ்சோட அளவு ஒரு 1 kg அளவுக்கு போட்டிருப்போம். இதை வந்து 450 கொடுக்குறோம். இதுலேயே இன்னும் குஷனு இந்த மாதிரி காரு இல்லை சோஃபா செட்டுக்கு இல்லை சேருக்கு இதுக்கெல்லாம் போட்டு உட்கார்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அந்த ப்ரைஸில் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து ஜிப் டைப்பில் கவருங்க, டாப்பில் கவர் வந்துடும். நம்ம இன்னரில் அதுக்கு இதை வேணால் கவர் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது இன்னரில் தான் அந்த குஷன் இருக்கும். நம்ம இது எல்லாமே டிசைனில் இருக்கும், வேறு வேறு டிசைனில் இருக்கும். நம்ம இந்த கிளாத்தை கூட அது டஸ்ட்டை அழுக்குனா கூட எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி திரும்ப போட்டுக்கலாங்க. ஆனால் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதாவது பெட்டு வாங்கினா வந்துட்டு இந்த பில்லோ நம்ம அந்தந்த பெட்டுக்கு. இப்போ இது சிங்கிள் பெட்டுனா ஒரு பில்லோ இந்த மாதிரி ஃப்ரீ வந்துடும். ஓகே, இதுலேயே அடுத்த சைஸ் இப்போ அது குயின் சைஸுங்க, 5 காரைகள். இந்த பெட்டாக இருந்துச்சுன்னா 2 pillow ஃப்ரீ வரும் பெருசு. இதுக்கு அடுத்த சைஸ் அங்கே பார்த்தது கிங் சைஸு, அதுனா 3 pillowங்க. இப்போ அடுத்தது பார்க்கறது, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹெவி பெட்டுங்க. இது வந்து 5 காரைகள், அங்கே 6 காரைகள் பார்த்தா இது 5 காரைகள் பெட்டு. இதுக்கு 2 pillow ஃப்ரீ வரும். இதோட ப்ரைஸ் இப்போ 11,000 கொடுக்குறோம் கரண்ட்டில். ஓகேண்ணா, இதில் இப்போ பார்த்த பெட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக வேணும், எங்கள் வீடே கொஞ்சம் சின்னதாக இருக்க இடம் போடுறக்க இடம் இருக்காது, நான் போட்டுட்டு ஈஸியாக சுருட்டி வச்சுக்கிற மாதிரி வேணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்குறவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளோர் பெட்டுங்க. நம்ம 3 inch திக்னஸில், அதோட திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 inch இப்படி வரும். ஓகே, இதை மடக்கி சுருட்ட முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 inch திக்னஸில் தான் வரும். இந்த திக்னஸ் வந்து 3 inch இருக்கும். இது என்ன சைஸுக்கு வேணாலும், இப்போ சின்ன பெட்டில் 3 inchனால் இந்த இதுங்க. அடுத்தது அதுக்கு அடுத்த சைஸ் 4 காரைகளில் 3 inchனால் அது ஒரு சைஸில் பண்ணி கொடுக்கும். இது வந்து 5 காரைகளில் 3 inch. அந்த மாதிரி எந்த சைஸில் உங்களுக்கு சுருட்டுற மாதிரி வேணும்னா இதை நம்ம நீட்டாக டிவி ஆள் கீழே கூட போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு எடுத்து ஈஸியாக சுருட்டி வச்சுக்கலாம். இடமும் அதிகமாக அடைக்காது, நம்ம சுருட்டி இப்படி எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெட்டும் பண்ணி கொடுக்குறோம். இதுவும் சைஸை பொறுத்து ப்ரைஸ் வரும். இப்போ ஹாஸ்டல் பெட்னா 2500-3000, அடுத்தது 5500-7500 அந்த மாதிரி சைஸை பொறுத்து அவங்களுக்கு ப்ரைஸ் வருங்க. இந்த இதுவும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சு. இதுக்கும் அது மாதிரி பில்லோ ஃப்ரீ வந்துடும். இந்த பெட்டுனா 2 pillow வந்துடும். இதுக்கு சின்ன சைஸ்னால் சிங்கிள்னா 1 pillow அந்த மாதிரி பெட்டு சைஸை பொறுத்து. சைஸை பொறுத்து அதுக்கும். இப்போ நம்ம பார்த்த பெட் எல்லாமே எப்படியெல்லாம் பார்சல் பண்ணி பேக் பண்ணி போகுதுங்கிறத இப்போ காட்டுற பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் அவங்க லொக்கேஷனுக்கு நம்ம பார்சல் பண்ணி அவங்க கொடுக்கணும்னா இந்த மாதிரி பாலி பேக்கில் நம்ம இந்த சைஸ் பெட்டுனா இதை அப்படி பாலித்தீன் போட்டு தான் வச்சுருப்போம். இதுக்குள்ளே வாட்டரோ தண்ணி எந்த டஸ்ட்டு இதுவும் கூட உள்ளே போகாது, நீட்டாக சேஃபாக இருக்கும். இப்போ இந்த பாலித்தீன் போட்டதை எடுத்து தான் நம்ம இந்த மாதிரி பாலி பேக் எடுத்து இதில் நம்ம உள்ளே வச்சு இன்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணி அவங்களோட அட்ரஸ் ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதி நம்ம இதை சென்ட் பண்ணி கொடுக்குறோம். கொரியர் பார்த்தீங்கன்னா நீட்டாக சேஃபாக போயிடும், பார்சலில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தால் நாங்களே தாராளமாக தூக்கி தூக்கி போடுவாங்கண்ணா. இது நம்ம எங்கே என்ன பண்ணாலும் இதாக உங்களுக்கு பெட்டு எதுவும் ஆகாது, அப்படிஞ்சு உங்களுக்கு தண்ணியோ எதுவும் உள்ளே போகாது. நம்ம கத்தியோ இதை மாதிரி வச்சு எதாவது பண்ணால் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். அப்படி உங்களுக்கு வர வரைக்கும் எதாவது கம்ப்ளைண்ட்னா கூட அது நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சு இதுங்க. இப்போ இதுலேயே ஒரு லக்ஸுரியான லுக்கு, நீட்டாக எனக்கு ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி பெட்டாக தான் வேணும், அதில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கும் நம்ம இளவு மஞ்சு, ஏன்னா அது அந்த பெட்டெலாம் கொஞ்சம் ஹீட்டு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு இளவு மஞ்சள் அதுலேயும் வச்சு அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு புதுசாக இதுக்கு ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு வித் இளவு மஞ்சு மேட்ரஸுங்க. இது உங்களுக்கு இளவு ஸ்ப்ரிங் மேட்ரஸில் டாப்பில் பில்லோ டாப் மாடலாக இளவு மஞ்சு லேயர் வச்சுருக்கோம். இந்த இடத்துல இது எல்லாமே ஃபுல்லாக இளவு மஞ்சுங்க, ஒரு 2 inch திக்னஸில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சைஸ் இதில் கொடுக்குறோம், சிங்கிள் குயின் சூப்பர் அந்த மாதிரி என்ன சைஸ்னாலும். இதோட திக்னஸ் 8 inch ஸ்டாண்டர்டாக வரும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சள் மாதிரி 3, 4, 5 அந்த மாதிரி பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டாக வர்றது 8 inch திக்னஸ். அதில் உங்களுக்கு என்ன சைஸ் பெட்டு வேணுமோ அது பண்ணி கொடுத்துருவோம். இது டாப்பில் மட்டும் இளவு மஞ்சள் போட்டு உங்களுக்கு ஒரு 2 year வாரண்டியால் இது பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸுன்னா இதோட சிங்கிள் பெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000 கிங் சைஸ் 20000 வரைக்கும் இருக்குங்க இதோட இது. ஓகே, பேஸ் வந்துட்டு பாக்கெட், பாட்டம் வந்து உங்களுக்கு பாக்கெட் ஹெட் ஸ்ப்ரிங்கு, ஒன் சைடு யூஸ் மட்டும்தான். ஓகே ஓகே. இப்போ இன்னரில் வந்து ஃபோமு, இப்போ டாப்பில் மட்டும் உங்களுக்கு அந்த இளவு மஞ்சள், இதுதான் அந்த பில்லோ டாப் மாடல், ஒரு 2 inch திக்னஸில் இந்த இளவு மஞ்சள் ஆயிரம் இருக்குங்க டாப்பில்.